அனைவருக்கும் வணக்கம். வேண்டும் மாற்றம் யூடியூப் சேனல்லிருந்து ஈஸ்வரன். இப்போ வந்து நம்ம சேலம் வந்திருக்கோம். பெவீரி கம்பெனிக்கு வந்து அவங்களோட லேபுக்கு இப்போ வந்திருக்கோம். இப்போ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏலத்துக்கு வந்து ஜைட்டானிக் உரங்களோட பெவீரியோட சக்தி கவசம் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்து, நெமட்டோடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தட்டமரிச்சல்லாம் வந்து நிறையா ஃபீல்டுகளில் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ புது ஒரு ஃபீல்டு வந்து எடுத்திருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மழை பெய்கிற இடம், அதில் வந்து அதிகமான தட்டமரிச்சல் வந்து மழை காலத்தில் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வெயில் காலங்கள்லேயும் சில இடங்களில் வந்து அந்த தட்டமரிச்சல் இருந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம பொதுவாக இது நாள் வரைக்கும் நம்ம வந்து ஒரு காம்போவாக கொடுத்து அதை ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த டைம் வந்து அதில் என்னெல்லாம் நடக்குது, உயிரியல் சார்ந்த உரங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறது கூட இந்த சூடோமோனோ ஸ்ட்ரைக்கோட்ரமாவிரடி பேசுவோமைசஸ்லாம் வந்து நம்ம கலந்து கொடுக்குறோம். இவங்க வந்து ஏலத்துக்குன்னு ஸ்பெஷலாக வந்து சக்தி கவசம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இது பல கிராப்புக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இது ஏலத்துக்கு மட்டும் இல்லை, பல கிராப்புக்கு கொடுத்ததில் வந்து நல்ல ரிசல்ட்டு. அது ஏலத்துக்கும் வந்து இது நார்மல் சூடோ விரடியை விட இவங்க அந்த ஸ்பெஷலாக ஏலத்துக்காக கொடுத்தது வந்து நல்லா இருந்தது. இப்போ இந்த ஒரு ஃபீல்டு, இந்த ஃபீல்டு வந்து அதிகமான தட்டமரிச்சல் வருதுன்னு சொன்னதுனால அந்த மண்ணோட பிஹெச் என்ன, அந்த மண்ணில் என்ன மாதிரி மைக்ரோப்ஸ் இருக்குது, இப்போ ஒரு அழுகல் வருது அப்படின்னா அதுக்கு பாக்டீரியானால் வருதா ஃபங்கல்னால் வருதான்னு கண்டுபிடிச்சி அதை எக்ஸாக்டாக அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான அடுத்த லெவலில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க லேப்பில் தான் வந்திருக்கேன். இப்போ இந்த இதை வந்து லைவாக உங்களுக்கு போடுறப்போ இந்த மாதிரி தட்டமரிச்சல் அதிகமாக இருக்கிற இடங்களில் வந்து நம்ம சாயில் டெஸ்ட்டு பண்ணி அதே மாதிரி அதனோட மைக்ரோப்ஸ் சாயில் டெஸ்ட் வந்து என்பிகேவோ அந்த பிஹெச்சோ தெரியும். ஆனால் அந்த அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் பாக்டீரியா பாதிப்பு ஃபங்கல் பாதிப்பு அல்லது நல்ல நுண்ணுயிர்கள் எப்படி இருக்குது, கெட்ட நுண்ணுயிர்கள் எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த தட்டமரிச்சலை சரி செய்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம பொதுவாக வந்து நம்ம மருந்துகளை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வரோம். ஆனால் அந்த மருந்துகள் வந்து கொடுக்குறோம், அந்த பிரச்சனை அதிகமாக கண்ட்ரோல் ஆகும் அல்லது வந்து தொடர்ந்து அந்த பிரச்சனை தீர்வே இல்லாமல் போகுது. அதனால என்னென்னா நமக்கு மகசூல் இழப்பு அதிகமாக வருது. இந்த பிரச்சனையை வந்து அழிக்க முடியாது, ஆனால் அதை தடுத்து நம்ம மகசூல் இழப்பு இல்லாமல் எடுத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு அடுத்த வழிமுறைகளை நம்ம இப்போது புதுசாக நம்ம பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அவங்களோட சாயலில் இருக்கிற பிஹெச் மெயினாக மைக்ரோப்ஸ் டெஸ்ட்டு வந்து இவங்க பண்ணி கொடுத்து அதுக்கு தீர்வும் ஜைட்டானிக்கு ப்ளஸ் இந்த சக்தி கவசத்தோட தீர்வையும் நாங்கள் கொடுக்குறோம். இப்போது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டெஸ்ட் எடுத்திருந்தோம் நாங்கள். அது என்ன அப்படின்னா தர்பூசணி காட்டுக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம். தர்பூசணி நார்மலாக வந்து காரத்தன்மை மண் தான். அந்த காரத்தன்மை மண்ணில் நம்ம ஜைட்டானிக் உரங்கள் கூட வந்து இந்த சக்தி கவசத்தை ஆட் பண்ணி பண்ணியிருந்தோம் வாடலுக்காக. அங்கே வந்து வாடலும் இல்லை, அதே சமயத்தில் ஈல்டு எடுத்தாச்சு. ஆனால் அந்த சாயில் வந்து நம்ம 2 மாதமாக வந்து அவங்க பண்ணினாங்க. அந்த பண்ணினதோட பூஞ்சானங்கள் டெஸ்ட் எடுத்தோம். இது போடாத மண், இது வந்து போட்ட மண். இதில் என்ன அப்படின்னா இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், போட்டதில் வந்து நல்லா ஃபங்கல் ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது காரத்தன்மையிலையும் பூஞ்சானங்கள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியாக்கள் தான் இருக்கே தவிர பூஞ்சானங்கள் இல்லை. இந்த பூஞ்சான அந்த பாக்டீரியாவும் நன்மை செய்கிற பாக்டீரியா இல்லை, கெட்டது செய்கிற பாக்டீரியாஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா பூஞ்சானங்கள் ரெண்டுமே இதில் வளர்ந்துருக்கு. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா டெஸ்ட்டு தனியாக போட்டிருந்தோம். இந்த பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்டீரியா நம்ம கொடுக்காத மண், அதில் வந்து பாக்டீரியாவோட வளர்ச்சி இருக்குது. இதில் வந்து கெட்டது நல்லது ரெண்டுமே இருக்குது. ஆனால் நம்ம கொடுத்த மண்ணில் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் பூரா பார்த்தா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ்க்கெலாம் இருக்கும். இந்த இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து மரம் மாதிரி வளர்ந்துருக்கும் பாக்டீரியாஸ். அதே மாதிரி இந்த மூக்கு சளி அந்த ஜெல்லி வடிவில் தான் இந்த பாக்டீரியாஸ்கள் வரும். ஆனால் பூஞ்சானங்கள் வந்து மேலே நீங்கள் நார்மலாக பார்க்கலாம், பழைய ஏதாவது கெட்டு போனதுலேருந்து இந்த வெள்ளையாக படியும், அதுதான் வந்து பூஞ்சானம், நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள். இப்போ நம்ம வந்து சாயிலில் வந்து ஒரு நல்ல பூஞ்சானங்கள் கொடுக்குறப்போ, நல்ல பாக்டீரியாஸ் கொடுக்குறப்ப தான் நோய் தாக்குதல் அந்த வாடல் அழுகல் இதுகள்லேருந்து வந்து அந்த கிராப்பை அந்த வெள்ளாமையை நம்ம காப்பாற்ற முடியும். ரெண்டாவது நம்ம கொடுக்குற உரங்களையும் குறைச்சி அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு அந்த உரங்களை கரைச்சி கொடுக்கறதுக்கு இந்த பூஞ்சானங்களும் பாக்டீரியாக்களும் தேவை. இதை பற்றி பல விவசாயிகள் வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, சூடோமோனோஸ் என்ன வேலை செய்யும் அது என்ன வேலை செய்யணும்னு. பட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து ஏலக்காய்க்காக ரொம்ப அங்கே பிஹெச் வந்து ரொம்ப டவுனு,
அந்த தட்டமரிச்சல் அதிகமாக இருக்கிற இடத்துலருந்து சாயில், அதே மாதிரி அந்த அந்த வேர்கள், அதுக்குண்டான தட்ட மரிச்சலான கிழங்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுதான் அடுத்து ஃபர்தராக நம்ம டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நார்மலாக சூடோமோனஸ் ஃபியூரிடிக்கும் இந்த சக்தி கவசத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்னு அவங்கக்கிட்டே நம்ம கேட்கலாம். பட் இந்த வீடியோ என்னென்னா விவசாயிகள் ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ பதிவுகள் நம்ம இந்த பதிவையும் எடுக்கிறோம். நீங்கள் எந்த விளைச்சல் வேணும்னாலும் நல்லது செய்கிற பூஞ்சானங்களும் நல்லது செய்கிற பாக்டீரியாக்களும் மண்ணில் வேணும். இப்போ கெட்டது செய்கிறது அதிகமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. நம்ம தொடர்ந்து மருந்துகள் கொடுத்து செலவும் பண்ணி அதிக விளைச்சலும் எடுக்க முடியாமல் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் பொதுவாக இது இது வேலை செய்யும் இது வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க, அல்லது ஃபெயிலியர் ஆகிருக்கும். பட் இது வந்து இந்த மாதிரிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏலக்காய் விவசாயிகள் வந்து மெயினாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற விவசாயிகள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் வந்து ரெக்கவர் பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம்.